வரவேற்றுக் கொள்கிறோம் மக்கள் நம்பகம் நிகழ்ச்சிக்குள். இன்றைய தினமும் கூட ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விடயம் சம்பந்தமாக மக்கள் நம்பகத்தில் அலசலாம் என்று இருக்கின்றோம். குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விடயம் எனப்படும் போது ஆன்மீகம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது, அது சார்ந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது பொதுவாகவே பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அண்மைய நாட்களில் பேசப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் மக்கள் மத்தியிலே ஆன்மீக ரீதியான வறுமை ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த ஆன்மீக ரீதியான வறுமை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னர் நாங்கள் ஆன்மீகம் என்றால் என்னது, ஏன் இந்த வறுமை ஏற்பட்டிருக்கின்றது, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காக இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை துணை பேராசிரியர் அருள்நிதி நாவண்ணா யாகவர்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் யாகவர்ணன். நாங்கள் விரிவாக பேசுவதற்கு முன்னர் உண்மையில் ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது நமது ஆன்மாவை பற்றிய ஒரு தெளிவான விசாரணையை நம்மை ஆட்படுத்திக் கொள்வது. இது உணர்தலின் அடிப்படை. ஆகவே உணர்தலின் அடிப்படையில் நம்மை ஆன்மா விசாரணை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சிறந்த ஆன்மீகம். இது எதை கொண்டு வருவது என்று சொன்னால், அன்பும் கருணையுமாக இறைவனை நம்முள் பார்ப்பது, அதுவே ஆன்மீகம். நிச்சயமாக அன்பையும் கருணையும் நம்முள் பார்ப்பதுதான் ஆன்மீகம் என்ற ஒரு கருத்து நிலைப்பாட்டை யாகவர்ணன் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார். ஆன்மீகம் சார்ந்து மதம், கோட்பாடு, சிந்தனைகள் அடிப்படையில் வித்தியாசமான கருத்தியல்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த ஆன்மாவை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றீர்கள்? ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் இதை பேச்சு வழக்கில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்ளத்தில் உறைபவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். இறைவன் வேற, இந்த உடலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறையா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் எல்லை கட்டி கொண்டு இருப்பதனாலே அவன் மனிதனாக தன்னை கருதி கொள்கிறான் இறைவன். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று வியப்பில் ஆழ்ந்து அவன் ஆழமான சிந்தனையின் முகம் திரும்பும் பொழுதுதான் அவன் தன்னை உணர்கிறான். அப்பொழுது தன்னை உணர்ந்த பொழுது அவன் ஆன்மீகவாதியாகிறான். அதைத்தான் நாங்கள் அங்கே சொல்கிறோம். அங்கே தன்னை உணர்ந்து விட்டால் இறைவன் தான் எங்கும் இருக்கிறான் அப்படி அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்கிறான். அந்த வாழ்க்கை நெறியைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் யோக நெறி என்று சொல்கிறோம். அதையைத்தான் கர்மயோகம் என்று நாங்கள் சொல்கிறோம் அங்கே. அப்போ இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்வது என்னவென்று சொன்னால், வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளுதல். நெறிப்படுத்தி கொண்டா அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்பும் கருணையின் வெளிப்பாடு. அனைத்து மதமும் ஒன்றுதான், அனைத்து உயிரும் ஒன்றுதான், இறைவன் ஒருவன் தான் என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், நாங்கள் பேச வந்த விடயத்துக்கான ஒரு கட்டுச்சாதமாக அவருடைய கருத்துக்கள் அமையப்பெற்றிருக்கின்றன என்று. குறிப்பாக அன்பு கருணை என்கின்ற விடயம் எங்களுக்குள்ளே ஒன்றாக இருக்குமாக இருந்தால் எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் மனிதர்களையும் உயிர்களையும் நேசிக்கின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மனிதனுக்குள்ளே ஏற்பட்டு விடும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற விடயம் இந்த ஆன்மீக வறுமை. நீங்கள் சொல்கின்ற இந்த அன்பு கருணை, அதே நேரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல், அல்லது இனங்கள் மதங்கள், அதே நேரம் ஏனையவற்றை அவர்களுடைய கொள்கைகள் சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுதல், உயிர்களை நேசித்தல் என்ற விடயங்கள் இல்லாமல் சென்று விட்டதா இன்று உலகத்தில்? அப்படியாக இருந்தால் இன்று கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது மாத்திரமல்லாமல் பயங்கரவாத செயற்பாடுகள் இன்று உலகத்திலே மலிந்து கிடக்கின்றன. அப்படியென்றால் அந்த நீங்கள் சொன்ன விடயங்கள் தற்போது வறுமையாக மாறிவிட்டதா என்று ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அழகான ஒரு விடயம். வறுமை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் அங்கே, ஒன்று புரிதல் இல்லை, அடுத்தது அதை எப்படி நிறைவாக்குறது. இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரிதல் இல்லைன்னு சொன்னால் எதற்பற்றின புரிதலெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று இறைநிலை, இறைவன்னா யார், அது எப்படி இருக்குது, அது என்ன வடிவத்தில் இருக்குது, என்ன ஸ்வரூபத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின தேடுதல், அது ஒரு வறுமையாயிடுச்சு. ஏன்னா அதை பற்றின நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம். ஒன்று இறைநிலையை பற்றி நாம் உணர்ந்து கொள்வது. அடுத்தது உயிர்நிலை, உயிர் என்பது என்ன, அது எப்படி இருக்குது, அது என்ன செய்துட்டு இருக்குது, அதனுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரினுடைய நிலை என்ன, இதை பற்றிய தேடுதலுக்கான ஒரு வறுமை, அது வெறுமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெறிநிலை,
நெறிநிலைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்களை எப்படி நெறிப்படுத்திக் கொள்வது, இந்த இரண்டிற்கான நிலைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அதை அடைவதற்கு இது இலக்கு என்று வைத்துக்கொண்டால், அந்த இலக்கை அடைவதற்கு என்னை நான் தன்னை நான் எப்படி நாம் நெறிப்படுத்திக் கொள்வது, அந்த நெறிநிலையை பற்றின ஒரு தெளிவு. அடுத்தது தடைநிலை. இந்த நெறியை அடைவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை பற்றின ஒரு புரிதல் வேண்டும். ஆக தடைநிலையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நிறைவாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்நிலை. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யதார்த்தத்தில் நாங்கள் பார்க்கணும். படிக்கிறது ஒன்று, நாங்கள் செய்கிறது ஒன்று, எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் அன்பும் கருணையும் வெளிப்பட வேண்டும். அதுதான் நிச்சயம். அதை நாங்கள் நிதர்சனமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்து வருவோமேயானால் அதுதான் வாழ்க்கையினுடைய செம்மை பாதை நம்மை வழிநடத்தும். அதுவே ஆன்மீகம். நிச்சயமாக 4-5 விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார். உண்மையில் இறைவனை புரிந்து கொள்ளுதல், அதே நேரம் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் புரிந்து கொள்ளுதல், அதே நேரம் தடைநிலை என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், எங்களுக்கு தடையாக இருக்கின்ற விடயங்கள், இது போன்று இன்னும் சில விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இறைவனை புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பரந்துபட்ட விடயமாக இருக்கின்றது. உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன, பல கொள்கைகள் இருக்கின்றன, கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒரு தளத்தில் இறைவனே இல்லை என்கின்ற கருத்து நிலைகளும் இருக்கின்றன. இந்த இறைவனை புரிந்து கொள்ளுதல் என்ற நிலைக்கு செல்வதாக இருந்தால் இறைவனை எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனால்? அழகான ஒரு கேள்வி. இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்பவனுடைய ஆன்ம சாதகன் என்று சொல்கிறோம். அந்த ஆன்ம சாதகன் அப்படின்றவர் முதல் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், முதலே தன்னை முற்பட தன்னை புரிந்து கொள்ள முற்படுவார். தன்னை புரிந்து கொள்ள முற்படும் பொழுது அவருக்கு பெயர் என்னவாகிறது என்று சொன்னால் ஆன்ம சாதகர் அல்லது யோகி என்று அவரை சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ முதல்ல தன்னிலையை அறிதல். தன்னிலைன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, வாழ்க்கை உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இப்பொழுது எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாக பிரித்து கொள்கிறோம். ஒன்று வந்து மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, உலகாய ரீதியான ஒரு பார்வையில். அடுத்தது ஆன்மீக உலகம் என்று பார்க்கிறார்கள். இதை ரெண்டையும் ரெண்டு துருவங்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ரெண்டு துருவமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இரண்டும் ஒன்று தான். நாம் வேறுபடுத்தி வைத்து கொள்கின்றோம். பொதுவாக இப்போது ஒரு காலத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறவா வர வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு. பிறவா வர வேண்டும் இறைவா என்ற காலம் போய் நல்ல பிறவி எனக்கு வேண்டும், இந்தந்த நிலையில் எனக்கான பிறவி வேண்டும் என்று வேண்டக்கூடிய வேண்டல் பாடு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்டு இந்த இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ்ன்னு சொன்னால் சமநிலையில் எப்படி நாம் கொண்டு செல்வது, கொண்டு நகர்த்துவது, அதைத்தான் நாங்கள் வந்து இங்கே பார்க்கணும். அப்போ இறைவனை தேடி அடைய தேடி செல்லக்கூடிய ஒரு மனிதம் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ தன்னை உணர்வதற்கு என்ன வழிவகை செய்யலாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நாங்கள் இங்கே ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக என்னை புரிந்து கொண்டால், என்னை அறிந்து கொண்டாலே எல்லாவற்றையும் இலகுவாக கடந்து செல்லலாம். நாங்கள் எங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளில் நாங்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும். எங்களை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கும்போது தான் பல கட்ட அடுத்த கட்ட வறுமைகள் உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. எங்களை நாங்களே சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் பிறரை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது, மற்றவர்கள் மற்றமைகளை எப்படி புரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், இந்த மெட்டீரியல் அதே நேரம் ஆன்மீகம் என்ற விடயங்கள், ஆன்மீகம் அதே நேரம் உலகாயுத விடயங்கள். ஆனால் பொதுவாகவே நாங்கள் இருதரப்பட்ட மனிதர்களை பார்க்கின்றோம். ஒன்று, இந்த உலகாயுத விடயங்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பவர்கள், இதனை முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆன்மீக உலகத்தை முழுமையாக மறுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இந்த உலகாயுத விடயங்களை, இந்த மெட்டீரியல் விடயங்களை புறக்கணிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலையினால் இதனாலும் சில முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன, இதனை எப்படி கையாளுவது? கட்டாயம் எப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் எப்பொழுதுமே சௌகரியங்களை எதிர்பார்க்கும். நான் வந்து இப்படி இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு சேரில் உட்காந்துருக்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்குன்னா பக்கத்தில் எனக்கு என்னென்னா ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உடலை சார்ந்த சிந்தனை ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளம், மனம்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டென்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தேடி போகும்.
அப்போ இது செல்வத்தை நாடி செல்லும் பொழுது, செல்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து உலகாய ரீதியான விஷயத்தையும் சொல்லலாம், பரசெல்வத்தையும் பற்றியும் நம்ம சொல்லலாம். இப்போ முதல்ல நம்ம உடல் சார்ந்த சிந்தனை நமக்கு இருப்பது வந்து இயல்பு, இருப்பு இயல்பு, இது ரெண்டும் முக்கியம்தான். அடுத்தது இயக்கம். இந்த மூன்றையும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்க வேணும். மனிதன் என்பவன் அப்படின்னு சொன்னாலே, மனிதன் ஏன் மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனதை இதமாக வைத்து கொள்பவனே மனிதன். ஆக நாம் மனிதனா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பிக்கொள்ள வேண்டும். இப்போ என்னை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறோம். ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பரஸ்பரம் இல்லாது போகும் பொழுது, குரல் உயரும் பொழுது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த கேள்வி வருது? மனதை இதமாக வைத்து கொள்ள தெரியவில்லை. அப்போ அந்த புரிதலே நமக்குள்ள வரலைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அடுத்த நிலை மற்றவரை எப்படி நாம் அணுகுவது? அப்போ இந்த வாழ்க்கைன்னு நாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், தனி மனிதன், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்று கோணங்களாக நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த தனி மனிதன் எப்பொழுது நிறை மனமாக, நிறை மனிதனாக தன்னை உயர்த்தி கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இன்முகத்தோடு மற்றவரை அணுகக்கூடிய மனப்பான்கும் வந்துவிடும். அப்போ தான் அமைதியானால், தனி மனிதன் அமைதியானால் அவனுடைய குடும்பம் அமைதியாகும். அவனுடைய குடும்பம் அமைதியாகுமானால் அவனுடைய ஊர், அதுவே உலகம். ஆக தனி மனித அமைதி எதற்கு வித்திடுகிறது என்று சொன்னால், உலக அமைதிக்கு வித்திடுகிறது. அதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக சொல்கிறார். உலக அமைதியை நோக்கி நாம் பயணம் செல்கிறோம் என்று சொன்னால், முதலில் தனி மனித அமைதி முக்கியம். தனி மனித அமைதிக்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த கட்டத்தில் நான் வைக்கிறேன். அடுத்தது சமுதாயம். இந்த சமுதாயம்னா இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச காலமாக தான், ஒரு சொல்லப்போனால் ஒரு 5 வருடமா இல்லை ஒரு 10 வருடமா சொல்லலாம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இப்போ இந்த மன அழுத்தம்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, மன அழுத்தத்துக்கு நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், முதல்ல சொல்கிறாங்க நீ தனியாக போயிரு, தனியார். இல்லை முக்கியமாக எல்லாரும் பரிந்துரைப்பது என்னென்னா, தவம் செய்யுங்க, இல்லை ஏதாவது உடற்பயிற்சி செய்யுங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு அவுட்டோர் போங்க, போயிட்டு மலை மேலே இருங்க, இல்லை கடல் போயிட்டு கடலில் போய் பாருங்கள், அலைய பாருங்கள். இப்படி இந்த தனிமைப்படுத்துகிறார்கள். அப்போ பொதுவாக நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா வகையிலையும் நாம் இப்போ தனியாக தான் இருக்கிறோம். தனிமைப்படுத்தியும் இருக்கிறார்கள், தனிமைப்பட்டு இருக்கிறோம், நாமும் நம்மை தனிமைப்படுத்தி கொள்கிறோம், அதையே நாம் விரும்புகிறோம். இப்போ முதல்ல வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து இப்போ என்னன்னா, சேஃப்டியை கடந்து போயிடுச்சு. அப்போ நாம் இந்த அழுத்தத்திற்கு நாம் காரணமாக இருக்கிறோம்னு சொன்னால், நம்ம நீங்கள் போயிட்டு இப்போ சொல்லுவோம் மன அழுத்தமாக இருக்குது, நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பியும் அதே இடத்துக்கு தானே வர்றீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ளேயே இருந்து அதை எப்படி அணுகுவது என்ற ஒரு புரிதலுக்குள்ளே உங்களை நீங்கள் புகுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்படி நீங்கள் அமைதியை நீங்கள் வெளியே எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அமைதி உள்ளுக்குள் இருக்கிறது. நிச்சயமாக இந்த விடயம் சம்பந்தமாக பேசும்போது சில விடயங்களை நானும் தொட்டுச்சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஸ்ட்ரெஸ் என்பதும் ஒரு வகையான ஒரு கமர்ஷியல் ஆக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. தனிமைப்படுத்தப்படுவதற்கான மருத்துவ ரீதியாக அல்லது சில சில விடயங்களை மையப்படுத்தி நீங்கள் தனியாக சென்றிருங்கள், இந்த டெப்லெட்டை பயன்படுத்துங்கள் என்று இன்று அந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற சொல் ஒரு வகையில் ஒரு கமர்ஷியலாக, ஒரு விற்பனையாக, பிராண்டாக மாற்றப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே சொல்வார்கள், நம்மில் எத்தனை பேர் நம்முடைய அம்மாவின் மடியிலே தூங்கியிருப்போம் இப்பொழுது, எவ்வளவு காலமாக இருக்கும். நிறைய பேர் தொழில் வேலை ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கின்றது என்று நிம்மதியாக நீங்கள் அம்மாவுடைய மடியில் தூங்கி பாருங்கள், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடி போயிடும், அப்பாவோட கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு இருந்து பாருங்கள். அப்படி இந்த விடயங்கள் எல்லாம் நாம் தூரமாகும் போது தான் இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற விடயம் கூட எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்பது கூட இன்று நவீன சில ஆய்வுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சொல்லாடல் என்று கூட நிறைய பேர் சொல்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. எனவே எங்களை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது நிச்சயமாக இந்த விடயங்களிலிருந்தெல்லாம் தூரமாகலாம். எங்களை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பேசுகின்றோம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆன்மீக வறுமை என்கின்ற விடயத்திலிருந்து நாங்கள் எப்படி வெளியிலே வருவது, அதற்காக என்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியோடு. மக்கள்
மக்கள் நம்பகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஆன்மீக வறுமை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீக வறுமை என்றால் என்னது, அதிலிருந்து எப்படி விடுபடுவது, அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆன்மீகத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் என்ன விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகலாம் விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து இருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை துணை பேராசிரியர் அருள்நிதி நாவண்ணா யாகவர்ணன் அவர்கள். அவரோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். யாகவர்ணன், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தனிநபர் சரியாவாராக இருந்தால் சமூகம் சரியாகிவிடும் என்று. அந்த இரண்டு விடயங்களோடு இணைந்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இயற்கை, தனி மனிதன், சமூகம், இயற்கை. இந்த தனி மனிதன், சமூகம் இரண்டு விடயங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இதனோடு இணைந்ததாக எப்படி தொடர்புபடுகிறது இயற்கை? வாழ்கோளமுடன் இயற்கை என்று சொல்லும் பொழுது இயற்கை தனியாக நம்மளிருந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கை நம்மளும் இருக்கிறது, வெளியும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தென்றல் நம்மளை வருடி செல்லுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இயற்கை, அதே தென்றல் தான் மூச்சுக்காற்றாக நம்முள் ஓடிக்கொண்டும் இருக்கிறது. ஆக இயற்கையில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். இப்போது புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பழச்சாறு கொண்டு வந்து கொடுக்குறாரு, இல்லை ஒரு உணவு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதை தயார் செஞ்சது யாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காரு. நம்ம அப்போ தேவையை கூட இல்லை, இப்போ சாப்பிடணும்னு நமக்கு அவசியம் கூட இல்லை, அழகாக நாம் அதை எடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அடுத்தது நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறோம், அந்த காரியம் செய்துட்டோம், இதை நான் செய்துட்டேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய சட்ட காலரை தூக்கி போட்டு இதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே ஒரு ரகசியம் புதஞ்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, புதுசாக ஒரு சாப்பாடு வஸ்து ஒன்று உள்ளுக்குள்ளே போகுது, அதை எப்படி வந்து உள்ளுக்குள்ளே போய் அது எந்த வகையில் அது பிரிஞ்சு அழகாக இந்த உருவமாக இன்னும் நம்ம வந்து மெருகேற்றி கொண்டிருக்கிறது. அப்போ எது இங்கே உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, அது இயற்கை. அந்த இயற்கை வந்து, அதாவது தானாக நடக்கிறத வந்து நம்ம எப்போவுமே வந்து பெருசாக பேசினதே இல்லை, நானாக நடத்திக்கிட்டதை மட்டும் நான் உயர்வாக பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ தன்னிலை உணர்வு அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா, அந்த இயற்கை அறிதலுக்கான உள்ளுணர்வுக்கு போகும். அதுதான் நுண்மான் நுண்புலன் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எந்த வகையில் அது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த மனம் அமைதி நிலையில் வரும் பொழுது, தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடும் பொழுது, தன்னை அறியும் விஷயத்தில் ஈடுபட்ட உடனே அடுத்த சனம் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், இயற்கை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இயக்கம், இருப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய நிலை என்ன, இந்த வேறுபாடுகளை முதல்ல மனம் வந்து அவதானிக்கிறது. அப்போ மனம் அவதானித்த பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து அழகாக சொல்லுவோம், வேதாத்ரி மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவார் எப்படின்னு சொன்னால், மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் வந்து தவம்னா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அழகாக எளிமையாக சொல்லுவார், நீங்கள் வந்து தவம்னு சொல்லும் பொழுது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் தவத்துக்கு வந்து இருக்கிறதுங்கிறது அர்த்தம் இல்லை. மனம் உங்களை கட்டுப்படுத்தாமல் வைத்துக் கொள்வதற்கான ஒரு உபாயம் தான் தவம் அப்படிம்பாங்க. அப்போது இதில் இன்னும் அழகாக அவர் ஒரே வரியில் எப்படி சொல்லுவார்னா, மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படிம்பார். மனதை நீங்கள் அறிய நினைச்சிங்கன்னு சொன்னால் அது அழகாக ஒடுங்கும் அப்படின்னு. இன்னும் அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஆடி ஓடி விளையாண்டு கொண்டிருக்குது, அந்த ஆடி ஓடி விளையாட்டுருக்கிற குழந்தைய நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உட்கார்றதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம், அதோடைய சேர்ந்து ஓடுறோம், இல்லை ஏதோ ஒரு பொருளை காட்டி வைக்கிறோம், இது எதுவுமே பண்ணாமல் அந்த குழந்தைய வெறுமனே பார்த்துக்கிட்டே இருந்தால் தன்னை போல் அந்த குழந்தை பக்கத்தில் வரும், நீ ஏன் என்னவே பார்த்துக்கிட்டே இருக்க, இதுதான் மனம். அழகாக நம் வசப்படுத்தணும்னு சொன்னால், மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அதை அப்படியே ஓட விட்டு பார்த்தோம்னு சொன்னால், தன்னிலை அது உணர்ந்து கொண்டு தன்னிலையோடு ஒடுங்குவதற்கான உபாயத்தை அது கண்டறியும். நிச்சயமாக எங்களுடைய மனதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். நாங்கள் அதனை அடக்க முற்படும் போது தான் பல்வேறுபட்ட வன்முறையான விடயங்கள் உருவாகின்றன, வறுமையான விடயங்கள் உருவாகின்றன. நாங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் யாகவர்ணன், உண்மையில் இந்த உலகாயுத விடயங்கள், ஆன்மீக விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அப்படி என்றால் சில மனங்கள் இந்த உலகாயுத விடயங்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றன, சில மனங்கள் ஆன்மீகத்தை மாத்திரம் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றன.
இந்த இரண்டு விடயம் சம்பந்தமாக எப்படி பார்க்கின்றீர்கள்? சிலர் உலகத்தை மாத்திரம், உலக விடயங்கள் இவற்றுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்தை முற்றுமுழுதாக புறக்கணித்து விடுகின்றார்கள். இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக பல போராட்டங்களை செய்கின்றார்கள். இதே நேரம் ஆன்மீகத்தை அடைந்து கொள்கிறேன், ஆன்மாவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அவர்களும் ஒரு கட்டத்தில் வன்முறையை நோக்கி நகர்கின்றார்கள். இந்த இரண்டு விடயத்தையும் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இது வந்து ஒரு பேசப்படக்கூடிய பொருள், பேசப்படும் பொருள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சுற்றமே ஒதுக்குகிறது என்று சொல்லலாம். தேவையில்லை. சும்மா ஒரு சொல்லுவோமே, ஒரு பையனுக்கு ஒரு திருநீற்று கீட்டோட வரானா, இல்லை அவனுடைய மத சார்ந்த விஷயத்தை வந்து அவன் பேசுகிறான்னு சொன்னால், என்னடா புதுசாக ஏதோ விஷயமெல்லாம் பேசுகிறேன், என்ன ஆன்மீகவாதி ஆயிட்டியோ, அடுத்த கேள்வி என்ன ஆன்மீகவாதி ஆயிட்டியோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வியை தொட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேசி அவங்கள அப்படியே உறங்கட்டிடுவாங்க. அதில் புறக்கணிப்புன்னு ஒன்று உண்டாகி போயிடும். அடுத்த விஷயம், இதை பற்றி தேடுறான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இருக்கிற மனம் வந்து ஏன் நம்ம வந்து மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே புறத்தை நிகழக்கூடிய விஷயத்தை தான் அது வந்து அவதானிக்கிறது. அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவதானிக்கும்னு சொன்னால், அதுக்கு ஒரு தனி இடம் தேவை. அதை வந்து அமைதி நிலைப்படுத்தி தன்னைத்தான் ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்கு ஒரு கால அவகாசம் அதற்கு ஒதுக்கினால் மட்டுமே அது அதற்கான விடயத்தை அது தேடும். அப்போ அந்த நாட்டத்தை நாம் உட்படுத்த ஏற்படுத்துகிறோன்னா இல்லவே இல்லை. நாம் எப்பயாவது தனியாக இருக்க முடியுதா? நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இல்லைனாலும் கடைசியில் கையில் ஒரு மொபைலோட, இப்போ பாருங்கள், அப்படி ஒரு மொபைலோட தான் நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கட்டத்தில் நான் வந்துட்டோம். அப்போ இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அளவு முறை அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதாவது மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அளவும் முறையும், இந்த ரெண்டையும் இருக்கணும் அப்படின்றோம். அப்போ இந்த அளவும் முறையும் அந்த ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால், இந்த அழகா இந்த துறவரத்தை நாடி செல்றதுக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இல்லறத்தில் கண்ட தெளிந்த நிலை அறிவே துறவரம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி. நீங்கள் வந்து ஒரு பாலை காய்ச்சறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அடுப்பில் அந்த பாத்திரத்தில் பாலை வச்சுருக்கீங்க, நெருப்பு அதுக்கு தகுந்தாப்பில் வைக்கிறீங்க, கொஞ்சம் போல் அது பொங்கி வரும்போது அழகாக அதை வெளியெடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறீங்க. இதுதான் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது. நீங்கள் பொருளீட்டுறீங்க, பொருளீட்டி அந்த பொருளை கொண்டு நாங்கள் எங்களுக்கான வசதிகளை ஏற்பாடு படுத்தி கொள்கிறோம். அந்த வசதிகள் ஏற்பாடுபடுத்துறது எதுக்குன்னு கேட்டால், தன்னை கடைநிலையை சேர்த்து கொள்வதற்காக. ஆக நான் பொருளீட்டி கொண்டு இதை மறந்துவிட்டேன் என்று சொன்னால், இந்த உபாயம் மனமானது அந்த நிலைக்கு போகாது. அந்த உயர்நிலை அப்படிங்கிறது தன்னைத்தான் அறிதல். தன்னைத்தான் அறிதல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலை அறிதல், அவ்வளோதான். அப்போ தன்னைத்தான் அறிதல்ங்கிற நிலைக்கு நீங்கள் பொருளிட்டுறீங்க, ஆனால் அதை மறந்து போகிறீங்க. இந்த பக்கம் நாம் வந்து தன்னை அறிவதற்கான விடயத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டு பொருளை ஈட்டவில்லை என்று சொன்னால், இங்கே நீங்கள் எப்படி வந்து சுகம் காண முடியும்? ஏன்னா முதல்ல சுவடு, அதாவது சுவர் அப்படின்னு சொல்லுவோம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அப்போ முதல்ல வந்து உடல் முக்கியம். உடல்லிருந்து தான் உயிர் தாங்கியாக இருக்கிறது. உயிர், அதுக்கப்புறம் மனம், அதுக்கப்புறம் இறைநிலை. அப்போ யோகம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இதை எதை சொல்கிறோம் என்று சொன்னால், ஒன்று சேர்த்தல் அது, அல்லது ஒன்று இணைத்தல், அல்லது இனிமை காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒன்று இணைத்தல், இனிமை காத்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எதனை எதோடு ஒன்றிணைக்க வேண்டும்? ஒன்றா தானப்பா இருக்குது, நான் ஏன்ப்பா ஒன்று சேர்த்தணும்? அடுத்தது இனிமை காக்கணும். இனிமையாக தானே இருக்குது? நல்லா கேட்டு பாருங்கள், இனிமையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ உடலோடு உயிர், உயிரோடு மனம், மனதோடு இறைநிலை, இது அத்தனையும் அப்படியே ஒரு சேர ஒரு வரியில், ஒரு கோட்டில் நீங்கள் இணைத்தீர்களே ஆனால், அதுதான் ஆன்மீக வாழ்க்கை, அல்லது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு. நிச்சயமாக இந்த விடயங்களை ஒன்றிணைக்கின்ற போது நீங்கள் அந்த ஆன்மீக ரீதியாக நெறிப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்குள்ளே ஏற்படுகின்ற கேள்வி, இந்த ஆன்மீகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை தான் நாங்கள் எங்களுடைய நோக்கமாக வைத்திருக்கின்றோம் என்ற விடயங்களை பேசுகின்ற சிலர் வன்முறைகளை நோக்கி செல்கின்றார்கள். தாங்கள் சார்ந்த கொள்கை, தாங்கள் சார்ந்த சிந்தனை, தாங்கள் சார்ந்த கோட்பாடு மாத்திரம்தான் சரி, அதுதான் ஆன்மீகத்தை அடைந்து கொள்வதற்கான சரியான வழி என்ற கோணத்தில் சென்று இவர்கள் ஒரு கட்டத்தில் வன்முறைகளை நோக்கி நகர்கின்றார்கள். இந்த வறுமையின் உச்சகட்டத்தை நோக்கி நகர்கின்றார்கள். இன்னொருவர் மீது தங்களின் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற நிலைக்கு செல்கின்றார்கள். இப்படியான நிலைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? வாழ்வளமுடன் முக்கிய அங்கமாக நாங்கள் இந்த வறுமைன்றதில் உச்சகட்டமே அதுதான். எப்பொழுது அங்கே அன்பு இல்லையோ, கருணை இல்லையோ,
அன்பும் கருணையும் இல்லாது போகுமானால் என்று சொன்னால் அங்கே மனம் உணர்ச்சிக்கு அடிப்படையாகிவிட்டது. அதாவது இன்னும் அழகாக வந்து சொல்லும் பொழுது அவர் அழகாக அப்படி என்னால் அந்த இடத்தில் ஆன்மீக தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். கட்டாயமாக அங்கே என்ன என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எப்பொழுது அறிவை உணர்ச்சி வெல்லுகிறதோ, அறிவை உணர்ச்சி வெல்லுகிறதோ அப்பொழுது அங்கே எங்கே உயிருக்கான மேன்மை இருக்கிறது, அல்லது மனிதனுக்கு மனிதத்துக்கான மேன்மை எங்கே இருக்கிறது? மனிதத்தை கடந்தது உயர்நிலை என்று நான் சொல்ல வருகிறேன். ஏன்னா மனிதம் என்பது மனித சமுதாயத்தை மட்டும் சொல்கிறோம், ஆனால் உயிர் என்று சொல்லும் பொழுது அத்துணைக்கும் செடி கொடி மரம் அத்துணையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் இல்லையா. அப்போ எங்கே அன்பும் கருணையும் தடைபெறப்படுகிறது என்று சொன்னால் அறிவு எப்பொழுது உணர்ச்சிக்கு அடிமையாகிறதோ அந்த இடத்தில்தான் உச்சகட்ட வறுமைக்கு போகிறது. அது ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவுமே மனிதமுமே உச்சகட்ட வறுமையில் இருக்கிறது. ஆக இங்கே துன்பம் மட்டும்தான் விளையும். நிச்சயமாக எல்லாவற்றிலும் அந்த எக்ஸ்ட்ரீமிசம் என்கின்ற ஒரு கட்டத்துக்கு செல்லும் போது அந்த வறுமையின் உச்சமும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு ஒரு சமமான ஒரு போக்கில் பயணிக்கும் போது தான் அதனை நாங்கள் சரியான இடத்தை சென்றடைய முடியும். ஒன்றை மாத்திரம் தூக்கி பிடிக்கின்ற போது கூட சில இடங்களில் பிழைகளை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே யாகவரன் குறிப்பிட்டது போல நாம் சார்ந்து எங்களை புரிந்து கொள்ளுதல், பிறரை புரிந்து கொள்ளுதல், அதே நேரம் அந்த ஒரு நேர்கோட்டுக்குள்ளே இறை இயலை அடைந்து கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் அமைத்து கொள்ளும் போது நாங்கள் எந்த மதம் சார்ந்தும் கொள்கை சார்ந்தும் சிந்தனை சார்ந்தும் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. இந்த இடத்தில் உங்களை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு, உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மீக போதாமைகளை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம், அதனை எப்படி நீங்கள் சிந்திக்கலாம், இந்த கோணத்தில் நின்று நீங்கள் பார்க்கலாம் என்ற கதையாடலைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த கொள்கைகளாக இருந்தாலும், சித்தாந்தங்களாக இருந்தாலும், நீங்கள் அன்பு கருணை என்கின்ற விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆன்மீக கோணத்தில் பயணிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற அந்த விடயத்தை அடைந்து கொள்ளலாம். அன்பு கருணை என்கின்ற விடயங்களை மறந்துவிட்டு அல்லது உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமிசமான ஒரு விடயத்துக்குள்ளே நீங்கள் நகர்வீர்களாக இருந்தால் அது பிறரையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், கதைப்போம். மக்கள் நம்பகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தை ஏற்பட்டிருக்கின்ற வறுமை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை துணை பேராசிரியர் அருள்நிதி நாவண்ணா யாகவர்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசினோம். ஆன்மீகம் என்கின்ற பயணம் எப்படி அமைய வேண்டும், குறிப்பாக நான் நினைக்கின்றேன் விளம்பர இடைவேளைக்கு முன்னர் இதிலே வருகின்ற தடைகள் சம்பந்தமாக தான் பேசியிருந்தோம். ஆன்மீக பயணத்தில் ஆன்மீக வறுமை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்றும் சொல்லலாம். அதனை அந்த ஆன்மீகம் நேராக ஒழுங்காக இல்லாமல் இருப்பதற்கு வருகின்ற தடைகள் சம்பந்தமாக தான் நாங்கள் பேசினோம். இந்த தடைகளை தகர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வளமுடன். அதற்கு முன்னதாக இச்சின்ன விஷயத்தையும் நாங்கள் இங்கே பார்த்துடலான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் தடைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏராளம் இருக்கிறது, அதை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பது தான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எதை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லது எதை இலக்காக நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆன்ம சாதகனானவன் ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவன் உடலை தயார்படுத்தி கொள்கிறான். உடலை தயார்படுத்தும் பொழுது அவனுடைய உள்ளம் மனதை தயார்படுத்தி கொள்கிறான். இது ரெண்டையும் நாங்கள் தயார்படுத்திட்டால் அடுத்த விஷயம் என்னென்னா, எப்படி நான் தொடர்பு கொள்வது, என்னுடைய தொழிலாகட்டும், என்னுடைய நட்பு வட்டங்களாகட்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அடுத்து என்னுடைய படிப்பினைகளாகட்டும், ஆக இந்த வளங்களை எப்படி நான் மேன்மைப்படுத்தி கொள்வது, அந்த சிந்தனையில் உங்களை நெறிப்படுத்துவது தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை. இது எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு விஷயந்தான். ஆனால் எது தடையாக இருக்குதுன்னு சொன்னால், எதை அடையணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோமோ அதுவே அதற்கு தடையாக இருக்குது. இன்னும் புரிகிற மாதிரி நம்ம பேராசிரியர் ஒருத்தர் வந்து சொல்லுவார், காலையில் நீங்கள் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, எத்தனை மணினா ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மொபைல் அலாரம் வைப்பீங்க 5 மணிக்கு. மொபைல் அலாரம் எடுத்தால் கூட நான் வந்து பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுனால நான் சைலண்ட்டில் போட்டுட்டு தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு மேசையில் இருக்கக்கூடிய ஒரு அலாரத்தில் 5 மணிக்கு
ஒரு டைம் கிளாக்கில் வந்துட்டு 5 மணி அலாரம் வச்சுட்டு நீங்கள் படுக்கிறீங்க. விடிய காத்தால் 5 மணிக்கு அது அலாரம் அடிக்குது. மொபைல் அவர் சொன்ன மாதிரியே திருப்பி வச்சுட்டு படுத்துட்டார். இருந்தாலும் வச்ச அலாரம் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டு எழுந்திரிச்சு போய் அதையும் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து படுத்துட்டார். கடைசியில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்தவர் யோசிக்கிறாரு, யார் அது? நான் தானே அலாரம் வச்சேன், ஆனால் நான் தானே அதை அமுத்தியும் வச்சேன். அப்போ இங்கே அலாரம் வச்ச நீங்களா, ஆஃப் பண்ணது நீங்களா? அப்போ இந்த இடத்துல நாங்கள் 2 மனிதரா? நான் ஒருவன் தான். ஆனால் அந்த நிலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மனம் தான் அதற்கு தடையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே முன்வைக்கிறேன். அப்போ மனம் மட்டுமா தடையாக இருக்குதுன்னு சொன்னால் மனம் மட்டும் அங்கே தடையாக இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் வந்து பிறந்ததுலேருந்து நம்மளுடைய வாழும் காலத்து வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட, இப்போ பிறந்த ஒரு 3 வயசுலேருந்து நமக்கு எல்லாம் நினைவில் இருக்கும். 3 வயசுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு நினைவு இருக்காது. 3 வயதிற்கு அப்புறமா நமக்கு எல்லாம் நினைவு இருக்கும். அப்பனுடைய வாழும் சூழல், நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பழக்க வழக்கம், இது எல்லாம் நமக்கு நம்மளுடைய பண்புகளை காட்டுகிறது. அப்போ இதை வைத்து கொண்டு நாம் எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த சமயத்திற்கு நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தடைகள் அப்படிங்கிறது வந்து முதல்ல எங்கிருந்து தொடங்குதுன்னு சொன்னால் நம்மளிருந்து தொடங்குகிறது. அப்போ தொடக்கம் நம்மளிருந்து, அதனுடைய இலக்கு என்னவாகிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நபரா, பொருளா, சமூகமா, இயற்கையா, இது அத்தனையிலும் போய் அது தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆக அதை எப்படி கையாள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விளக்கமாக அமைகிறது. நிச்சயமாக முக்கியமான பல விடயங்கள் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கின்றது. இந்த தடைகள் என்பது எங்களுடைய உள்ளத்தோடு தொடர்படுகின்றது. உள்ளத்தை தாண்டி நீங்கள் சில விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற சூழல், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், இப்படியான விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கி தான் எங்களுடைய வாழ்க்கையை நகர்கிறது. இந்த தடைகளுக்கு அந்த எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய சூழல் ஆகியன தாக்கம் செலுத்தவில்லையா? எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்கிறதையா நாங்கள் பார்க்க வேணும். இப்போ நீங்கள் இது ஒரு புத்தருடைய ஒரு கதையிலிருந்து வரக்கூடிய ஒரு உபாயத்தை நான் சொல்கிறேன். அழகாக புத்தர் அங்கே போதி மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் விரைவாக புத்தரை நோக்கி நகர்ந்து வருகிறார். அவர் வர்ற வேகத்தை பார்த்து அவருடைய சீடர்கள் அவரை நெருங்க விடாமல் பார்த்து கொள்வதற்காக முற்படுகிறார்கள். புத்தர் அங்கே இருந்து விலக்கி விடுகிறார்கள். அவர் முன்னாடி வந்தவுடனே புத்தரை பார்த்த உடனே அவர் சாடுறார். புத்தரை பார்த்து சாடின உடனே புத்தர் அமைதியாகத்தான் இருக்கிறார். இவரும் கிட்டத்தட்ட ஒரு வசைமொழி சாடி விட்டு பொறுமையாக பார்க்குறாரு. இன்னும் புத்தர் அதே நிலையில் அப்படியே இருக்கார். சாடினது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை கொடுக்க முற்படுகிறார். அந்த பொருளை அவர் வாங்கவும் இல்லை புத்தர். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சலனம் இல்லாமல் அவர் அப்படியே நிலையில் நிற்கக்கூடிய நிலை அறிவு உச்சம். அறிவின் உச்சத்திலே நம்ம மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வசைமொழி சாடி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அவருடைய மனோநிலையம் அப்படியே தான் இருக்கிறது. ஆக இங்கே என்ன நடக்கிறது, நீங்கள் எப்படி அதை அணுகிறீங்க? அப்படியாக இருந்தால் நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம், எங்களுடைய புறக்காரணிகள் எங்களுடைய மனதின் மாற்றங்களுக்கு தாக்கம் செலுத்தாது என்ற விடயத்தை சொல்ல செலுத்தாது என்று சொன்னால், நீங்கள் செலுத்துவதற்கு முற்படுகையில் தான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது வெளியில் என்ன நடக்கிறதுங்கிறது அந்த புரிதல் உங்களுக்குள்ளே வேண்டும். முதல்ல அதுக்கு நீங்கள் உடனடியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் நம்மளுடைய பேச்சு வழியில் சொல்லணும்னு சொன்னால், அது உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ண தான் பார்க்குறோம். நமக்கு ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே நடக்கிறது 100 விஷயமாக இருந்ததுன்னு சொன்னால், நம்ம 100 தெரியாத டக்குன்னு நம்ம வந்து அதை என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளை பற்றின ஒரு கருத்து நாம் வெளியிடுறோம், இல்லை அதை பற்றின ஒரு கருத்து நம்ம வெளியிடுறோம். ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அந்த புரிதல் சரிதானா இல்லது இது சரியாக இருக்குமா அப்படின்ற அனுமானத்திற்கு கூட நாங்கள் செல்வது இல்லை. இந்த காலகட்டத்திலே சட்டென்று சலனமடைந்து நாம் முற்படுகின்றோம். அதை புரிந்து கொண்டு நாம் அதை அணுகினோமேன்னு சொன்னால் அங்கே முதல் தடை விலகிவிடும். நிச்சயமாக இந்த விடயங்களை எங்களுடைய முற்பட்ட காலப்பகுதிகளில் வாழ்ந்த ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், மதம் சார்ந்த தலைவர்களாக இருக்கட்டும், கடவுள்களாக பார்க்கப்படுகின்றவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மிக அருமையாக செய்து காட்டியிருக்கின்றார்கள் எங்களுக்கு. அவர்களுடைய அந்த செயற்பாடுகளின் ஊடாக
மற்ற மேகலைகளை எப்படி புரிந்து கொள்வது, அதற்கு எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்ற விடயத்தை தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கைகளில் நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஆன்மீக தலைவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும் போது அல்லது அவர்களை புரிந்து கொள்ளும் போது கூட எங்களுக்கு நிறைய விடயங்களை அடைந்து கொள்ளலாம். அதே நேரம் ஒரு மதம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற நிறைய பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்றால், தான் சார்ந்த மதம், தான் சார்ந்த கொள்கை மாத்திரம்தான் சரி, பிறவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கின்றது. சில நேரங்களில் அவர்களை பற்றி படிப்பது, வாசிப்பது கூட குற்றம் என்ற கோணத்தில் பார்க்கின்ற நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த நிலைகளை தாண்டி எல்லாவற்றையும் தேடுங்கள், எல்லாவற்றையும் படியுங்கள், அவர்களுக்குள்ளே இருந்து எடுத்துக்கொள்ள முடியுமான விடயங்களை நாங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே அடுத்த கட்டம், நாங்கள் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன, எங்களுக்கு தடைகள் நிறைய இருக்கின்றன, அந்த தடைகளை தாண்டுவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன? அறிவு சார்ந்த சமூகம் ஒன்றே அதற்கான வழிமுறை. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எந்த காலத்தோ அதன் ஏற்ப தேவைக்கோ பல சிந்தனைகள் பல கருத்துக்கள் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த கருத்து அந்த சிந்தனை இப்பொழுது எனது அறிவுக்கோ அல்லது எனது உடல் உணர்ச்சிக்கோ ஒத்துவரை இல்லை என்று சொன்னால் அதை தவிர்த்து விட வேண்டும். இதைத்தன் மகரிஷி அவர்கள் அழகாக, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக குறிப்பிட்டார். எப்படி நாங்கள் வந்து இதை வந்து தவிர்த்து கொள்ள முடியும்னு சொன்னால், அறிவு சார்ந்த சிந்தனை ஒன்று உங்களுக்கு அறிவுக்கு பொருந்தணும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய மன உணர்ச்சிகளுக்கு பொருந்தணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒழுக்கத்தோடு அழகான அடைமொழி அங்கே பொருத்துகிறார். ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது? அனைவருக்கும் நன்மை தரக்கூடியது, அது ஒன்று தான் ஒழுக்கம். இறைவனின் நெறியும் அதுதான், மிகவும் எளிமையானது. ஆக அதை அறிவுக்கும், அடுத்தது என்ன சொன்னீர்கள், அறிவுக்கும் நமது உணர்ச்சிக்கும், உணர்ச்சிக்கும் சரி என்று படுகின்ற விடயங்களை செயற்படுத்த வேண்டும் என்க. அதே நேரம் இந்த இடத்தில் சில முரண்பாட்டு நிலைகள் உருவாகும். எங்களுடைய அறிவையும் உணர்ச்சியையும் மாத்திரம் மையப்படுத்தி எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நான் பொதுமையாகத்தான் பேசுகின்றேன். இலங்கையில் இருக்கின்ற 4 மதங்கள் இருக்கின்றன, கொள்கைகள் இருக்கின்றன, கோட்பாடுகள் இருக்கின்றன, அதற்கான கைட்லைன்ஸ் இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது எங்களுடைய உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் மாத்திரம் ப்ரையோரிட்டி கொடுக்கின்ற போது இந்த மதம் சார்ந்த விடயங்கள் முரண்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா? அவற்றை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்கிறோமா என்ற ஒரு கேள்வி பொதுவாகவே இருக்கும். நிச்சயமாக மதம் என்று நாம் எல்லை கட்டி பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு கூட்டு சமூகமாக நாங்கள் வாழும் பொழுது எங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு சிந்தனை தான் மதம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். மதம் மதமாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். ஆக மனிதனை மதம் நெறிப்படுத்த வேண்டும், நெறிப்பிரளக்கூடாது, நெறிப்பிரள பண்ணக்கூடாது. அப்போ மனிதனை மதம் நெறிப்படுத்த வேண்டும், சரி, ஒரு வகையில் அப்படியே அதை வைத்துக் கொள்வோம். அடுத்தது இங்கே மதம் என்று சொல்லும் பொழுது மதத்தினுடைய தலைவர்கள் ஒரு புறம் வந்து நாங்கள் நிற்கிறோம். மதங்களெல்லாம் இப்பொழுது யாரிடம் மடிந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தலைவர்களிடத்தே என்று நான் முன்வைக்கிறேன். அங்கே மத தலைவர்கள் நன்னிணக்கத்தை கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய சிந்தனைகளும் உயர்ந்த சிந்தனைகள் தான். இப்போ நீங்கள் எந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், எவ்வளோ பெரிய மத தலைவர்கள் ஞானிகள் என்று சொல்லி போற்றப்படுகிறார்கள், அத்தனை பேரும் எண்ணத்தால் ஒருவராகவே தான் இருப்பாங்க. கடைசி நீங்கள் நிறைவாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், நான் முன்பே சொன்னதுதான், அன்பும் கருணையும் தான். எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள், போதிக்க வந்தது என்னவாக இருக்கும்? அன்பும் கருணையை தான் போதிக்க வந்தது. ஆனால் போதிக்க வந்த அன்பும் கருணையை விடுத்து நாங்கள் இங்கே அதற்குள்ளே சுயநல அரசியல்கள், நுண்ணரசியல்கள் நிறைய புகுந்து விட்டன. அதன் ஊடகமாகத்தான் இப்பொழுது அதுதான் வறுமையாக இருக்கிறது. இங்கே அறிவின் வறுமை தான். இங்கே என்ன வறுமைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதன் அத்தனைக்கும் மூல காரணம் அதுதான், அறிவின் வறுமை தான். ஆன்மீகத்திலும் வறுமையாக நாங்கள் இங்கே காட்டிக்கொள்ளலாம். நிச்சயமாக யாகவர்ணன் சொன்ன ஒரு முக்கியமான விடயம், மதங்கள், கோட்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே பெருவாரியாக மதங்களை பொறுத்தவரையில் இவை அனைத்தும் அன்பு கருணை, இறைவனை அடைந்து கொள்ளுதல், ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு எழுச்சி பெறுதல் என்ற விடயங்களுக்கான கைட்லைன்ஸை தான் பொதுவாகவே தந்திருக்கின்றது. எல்லா மதங்களும், எந்த மதத்திலும் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொள்ளுங்கள், ஒரு பெண்ணை நீங்கள் கற்பழியுங்கள் அல்லது களவிடுங்கள், விபச்சாரம் செய்யுங்கள் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை. இன்னொருவரை பாதிக்கின்ற வகையில் நடங்கள் என்று நாங்கள் எந்த மத நூலையோ மத கிரந்தத்தையோ நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த விடயங்கள் எந்த ஒரு இடத்திலும் பேசப்பட்டிருக்காது. ஆனால்
இது ஒரு காலப்பகுதியில் நிறைய பேருடைய தேவைகளுக்காக, சுயநலங்களுக்காக சில சில இடங்களில் மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நுண் அரசியல்கள் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றன. தலைவர்களின் இப்பொழுது சமகாலத்தில் இருக்கின்றவர்களுடைய தேவைகளுக்காக நிறைய விடயங்கள் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவு சார்ந்த விடயம், அதே நேரம் உங்களுடைய சிந்தனை சார்ந்த விடயம், இவற்றை ஒப்பு நோக்குகின்ற திறன், அதே நேரம் உங்களுடைய அப்படியான ஆற்றல்களை வளர்த்து கொள்ளுங்கள். வெறுமனே ஒருவர் சொல்கிறார், இப்பொழுது நாங்களும் கூட இந்த இடத்தில் சொல்கிறோம் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவைப்பாடு கிடையாது. அவற்றை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். இதிலே என்ன பிழை இருக்கின்றது, என்ன சரி இருக்கின்றது என்பதை நீங்கள் இனம் காணுங்கள். அது சம்பந்தமான உங்களுடைய தேடலை இன்னமும் வளர்த்து கொள்ளுங்கள். தேடல் இருக்கின்ற சமூகமாக இருந்தால்தான் நிச்சயமாக புதிய சிந்தனைகள் பிறக்கும், புதிய தளங்களை நோக்கி நகரலாம். பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதாக இருந்தால் கேள்விகள் உருவாக்கப்பட வேண்டியது தேவைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்விகளை கேளுங்கள், பொதுவெளியில் பேசுங்கள், உரையாடுங்கள். உரையாடல்கள் புதிய சிந்தனைகளை உருவாக்கும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஆன்மீக வறுமை சார்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நிறையவே நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை துணை பேராசிரியர் அருள்நிதி நாவண்ணா யாகவர்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். இதற்கு முன்னர் விளம்பர இடைவெளிக்கு முன்னர் நாங்கள் மதம் சார்ந்த விடயங்கள் எப்படி பார்க்கப்படுகின்றன, அதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை பேசியிருந்தோம். அதே நேரம் இந்த மதங்களை கடந்து அமைப்பியல் ரீதியான செயற்பாடுகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. எல்லா மதங்களுக்குள்ளேயும் நாங்கள் பார்க்கலாம், எல்லா கொள்கைகளுக்குள்ளேயும் சிந்தனைகளுக்குள்ளேயும் அமைப்பியல் ரீதியான புது புது அமைப்பியல் ரீதியான கருத்தியல்கள் நிறையவே நிகழ்கின்றன. சில சமூகங்களுக்குள்ளே இருந்து இயக்கங்களாக, குழுமங்களாக இந்த விடயங்கள் இயங்குகின்றன. இந்த இயக்க செயற்பாடு அல்லது இந்த அமைப்பியல் சார்ந்த கருத்தியல் எந்த அளவுக்கு இப்படியான ஒரு நவீன உலகத்துக்குள்ளே சாத்தியப்படுகின்றது, சாத்தியமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றதா, அல்லது இந்த வறுமையை ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணியாக அமைகிறதா? அழகான ஒரு விடயம் இது. எப்படின்னு சொல்லலாம், மதம் அப்படின்ற பொழுதே நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எப்படி இது தோன்றியது, எப்படி இது வளர்ந்தது, அழகாக நாங்கள் அங்கே படிப்பினைகளாக வைத்திருக்கிறோம், மதங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லி. அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷியில் இதை அழகாக என்ன சொல்கிறான்னா, இட்ஸ் அ குரோனாலஜிக்கல் நீட் அப்படிம்பார், காலத்தின் தேவை. அந்த காலத்தின் தேவைக்கேற்ப அங்கங்கு மகான்கள் தோன்றி மனிதனுடைய உயர்நிலையை, உச்சநிலையை எப்படி அடைவது என்பதற்கு இலக்கை எளிமைப்படுத்தினார்கள். அந்த எளிமைப்படுத்திய பொழுது அது எங்கே புரிதலுக்கு ஆட்பட்டு விடாமல் இருந்த காரணம்தான் இங்கே வறுமையாக நாங்கள் சொல்லப்படுகிறோம். அதை நாம் எப்படி சொல்லலாம்னா, அதை சடங்குன்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயம் அவர்கள் கொடுத்த அந்த கைட்லைன்ஸை சரியாக புரிந்து கொள்ளாமை, அந்த அறிவு நமக்கு போதாமை, அது 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 எப்படின்னா நாலேஜ் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல், அதாவது நம்மளுடைய அறிவு, அந்த சொல் செயல் அப்படிங்கிற எண்ணம் சொல் செயல், அந்த மூன்றும் ஒரே சிந்தனைக்கு நாம் வந்திருந்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை. அந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் ஒரு கோணத்தில் இல்லாததுனால, புரிதல் அங்கே இல்லாததுனால அங்கே வந்து நமக்கு பிரச்சனை வருது. அதை நாம் எப்படி சொல்கிறோன்னா சடங்கு அப்படின்னு சொல்கிறோம். சடங்குன்னு சொன்னால் என்னது இது, என் வீட்டில் எங்கள் அப்பா சொன்னாங்க அதனால செய்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு யார் சொன்னா? தாத்தா சொன்னார். அதை எப்படி நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் இப்படி வழி வழியாக நாங்கள் அதில் செய்து வர்றோம். அது இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செய்கிறோம். அர்த்தம் இருக்கும் அதில், ஆனால் அது நமக்கு தெரியலை. தெரியதற்கு நாமும் முற்படலை. நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இது ஒன்று செய்யணும்னு சொன்னாங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த இடத்தில் கேள்வி எழுப்பவில்லை. கேள்வி அங்கே தான் நான் விஷயம் நான் முன்வைக்கிறேன். நீங்கள் அதை சுய பரிசோதனை அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், ஏன், எதற்கு, எப்படி, இந்த கேள்விகளோடு நாம் செல்கிறோமோ என்று சொன்னால் அதை கேட்கறது கூட நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்வது, அதுதான் முதல் வறுமை. நிச்சயமாக யாகவர்ணன் சொல்கின்றது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் சொல்கின்ற விடயங்களை நான் தெளிவாகவே சொன்னேன், நாங்கள் இந்த இடத்தில் பேசுகின்ற விடயத்தையும் நீங்கள் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த தேவையும் கிடையாது. அவற்றையும் கேள்வி கேளுங்கள். நிச்சயமாக கேள்விகள் உருவாகின்ற போதுதான்
விடைகள் உருவாகும். விடைகள் உருவாகும் போதுதான் புதுமைகள் உருவாகும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற கேள்விகளை கேளுங்கள். நவீன கற்றல் முறைமைகள் கூட இது இப்பொழுது மிக அதிகமாக கையாளப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் ஆசிரியர் எதனை சொல்கிறாரோ அதனை கேட்கின்ற மாணவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று மாணவர் மய கல்வியாக இருக்கின்றது. மாணவர்கள் கேள்வி கேட்கின்ற இயல்புகளோடு இருக்கின்றார்கள். இன்று தொலைக்காட்சிக்குள்ளே அந்த விடயங்கள் மாறியிருக்கின்றது, ஊடகங்களுக்குள்ளே மாறியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த விடயத்தையும் இப்படித்தான் இருக்கின்றது ஸ்ட்ரக்சர் பண்ணி வைத்திருக்கின்ற விடயங்களை அப்படியே வைக்க தேவையில்லை. அவற்றை நிச்சயமாக கேள்வி கேளுங்கள். கேள்விகளுக்கான பதில்கள் புதுமைகளாக அமையும், உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதே நேரம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் பேசிய விடயங்கள் பல தளங்களை நாங்கள் தொட்டிருந்தோம். ஆனால் எல்லா தளங்களையும் ஆழமாக பேசவில்லை, சுருக்கமான சில விடயங்களைத்தான் பேசியிருந்தோம். இன்றைய எங்களுடைய தலைப்பு ஆன்மீக வறுமை. ஆன்மீக வறுமைக்கான காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாக பேசியிருந்தோம். உண்மையில் இதிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக சூழலை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக மனோநிலையை உருவாக்குவதற்கு தனி நபர்களுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? தனி நபருக்குள்ளே மாற்றம் முதல் நம்மளிருந்து வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ. ஆனால் சொல்வது மட்டும் செயலுக்கு வராது. ஆக அங்கே இப்போ நம்ம அமைப்பு சார்ந்த சிந்தனைக்கு நாங்கள் வர இருக்கிறோம். ஏன்னா அந்த அமைப்பு சார்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகத்தைக்கு எப்படி நம்ம வந்து லேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மதம் என்று சொல்லி நாம் அதை வந்து வெளியில் சொல்கிறோம். அப்போ அந்த மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒன்று சொல்ல வருது. என் மதம் பெறுது, உன் மதம் பெறுது, அங்கே வாதம் ஏற்படுகிறது. அது வாதில் வெல்கிறார்கள், தோல்வியுறுகிறார்கள். இதெல்லாம் பிறகு நாங்கள் அங்கே வைத்துக்கொள்வோம். இது எங்கே நம்மை ஒன்று இணைக்கிறது என்று சொன்னால் அறிவு சார்ந்த சிந்தனையில் நம்மை ஒன்று இணைக்கிறது என்று நாம் முன்வைக்கிறோம். அப்போ அந்த அறிவு சார்ந்த சிந்தனை வரும்பொழுது அதை யுக்திகள் கொண்டு வருவது தான் அமைப்புகள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு யுக்தி இதை இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அந்த இப்படி செய்தால் நல்லாயிருக்கும்ன்றதுக்கு ஒரு வடிவமைப்பை கொடுத்து அதை வந்து நம்ம அதையும் ஒரு லேபிள் பண்ணுறோம். அப்போ அது வந்து அமைப்பு சார்ந்த சிந்தனையாக வருகிறது. அந்த அமைப்பு சார்ந்த சிந்தனையில் என்னுடைய அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை யோகா அப்படின்னு சொன்னால் இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக சொல்கிறார், உலக அமைதி. உலக அமைதிக்கு தனி மனித அமைதி முக்கியம் என்று சொல்லும் பொழுது தடைகளை எப்படி தகர்த்து கொள்வது என்ற நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால் யோகம் இனிமை காத்தல் என்று நான் சொல்லினேன். அப்போ அந்த யோகம் இனிமை காத்தல் என்று சொல்லும்போது உடலுக்கு, உடலோடு உயிருக்கு இனிமை காக்க வேண்டும். உடலுக்கான உடற்பயிற்சி அது இனிமை காக்கும். உடலிலே உயிர் தங்கி இருக்கின்றது. உயிர் தங்கி இருக்கக்கூடிய இந்த உயிருக்கான ஒரு இணக்கமான ஒரு பயிற்சி வேண்டும், அதற்கான காயகல்ப பயிற்சி. அடுத்தது தவம், அதாவது தற்சோதனை மற்றும் தவம். இது மனதிற்கான பயிற்சி, மனதை இனிமையாக வைத்து கொள்வது. அடுத்தது உறவுகளுக்கான பயிற்சி, அது வந்து குணநலப்பேறு என்று சொல்கிறோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இது போன்ற சிந்தனைகள் நாங்கள் எழுப்பி கொடுக்குறோம். அதற்கு பிற்பாடு வரக்கூடியது தான் அந்த அகத்தாய்வு பயிற்சிகளுக்கான நிலைகள். அகத்தாய்வு பயிற்சி நிலைகள் முடித்த பின்பு பிரம்மஞானம், அடுத்தது அருள்நிதியர், ஆசிரியர்கள். இப்பொழுது பல்கலைக்கழகங்களில் நாங்கள் பட்டயப்படிப்புகளாகவும் அங்கே இந்தியாவிலே தந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 72 பல்கலைக்கழகங்களோடு இணைந்து நாங்கள் மனவளக்கலையை போதித்து வருகிறோம். பிஏ, எம்ஏ, பிஹெச்டி வரையிலும் பட்டப்படிப்புகள் இருக்கின்றன. ஆக தனி மனிதன் என்பவன் தன்னைத்தான் முழு மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியை அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல நான் சொன்ன மாதிரி உடனே அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் யாராலையும் அமைதியாக இருக்கவே முடியாது. முதல்ல அவங்க வந்து எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே லிவிங் இன் அவேர்னஸ், லைஃப் இஸ் நத்திங் பட் லிவிங் இன் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ விழிப்புணர்வோடு நாம் எந்த ஒரு செயலையும் செய்தோமே ஆனால் அதுதான் முதல் வறுமை போக்கக்கூடிய ஒரு வழிவகையாக அமையும். நிச்சயமாக யாகவர்ணனுடைய ஒட்டுமொத்த இந்த கதையாடலின் சுருக்கமாக இருப்பது நீங்கள் வெளிப்புடன் செயற்படுங்கள் என்ற விடயத்தை தான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை சூழ இருக்கின்ற விடயங்களை புரிந்து கொள்ளுங்கள், சமூகத்தை புரிந்து கொள்ளுங்கள், அன்பு கருணை என்கின்ற விடயத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள், வன்முறை என்கின்ற மனோநிலையிலிருந்து விடுபட்டு அன்பு கருணை பிறரை புரிந்து கொள்ளுதல், எங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதன் ஊடாக பிறரையும் நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நான் சார்ந்த விடயம், என் சார்ந்த கொள்கை, என் சார்ந்த சிந்தனைகள் மாத்திரம்தான் சரி,
ஏனே அனைத்தும் பிழை என்ற கருத்தியல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுடைய உயிர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அந்த விடயங்கள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உலக சமாதானம் என்கின்ற விடயத்தை நிச்சயமாக இலக்குவாக அடைந்து கொள்ள முடியும். அதற்கு தனி மனிதர்களுக்குள்ளே இருந்தால் மாற்றங்கள் வர வேண்டும். இந்த காலப்பகுதியில் சூழலில் ஒரு பொருத்தமான தலைப்பை தான் நாங்கள் எடுத்திருந்தோம். குறிப்பாக ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற அந்த வறுமை நிலை, போதாமை நிலை, அதிலிருந்து விடுபடுவதற்கான என்ன வழிமுறைகள் இருக்கணும் என்பது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசி விரிவாக கதைத்திருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலை துணை பேராசிரியர் அருள்நிதி நாவண்ணா யாகவர்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த அளவு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நாங்கள் வழங்கிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். தயாரிப்பு உதவியில் ஈடுபட்ட செம்மையாக்குனர் அர்ஷாடோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.